நாங்கள் காக்காயும் அல்ல குருவியும் அல்ல, மனிதர்கள். எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமாக போகவே கூடாது. அப்ப ஒண்ணு செய்யறாங்க, ஒவ்வொருத்தா தனித்தனியா போய் அங்க போய் ஒண்ணா சேர்ந்து உங்க பிள்ளை கூட இந்த கத்துவிட்டு போக விட மாட்டோம். ஏயா கோச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட என்னையா கேட்டாங்க? இது வேண்டாம் ஐயா, பின்ன இது கூடியா ரெண்டு ஒண்ணு கொடு. ஏய், மரியாதையாகவும் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா மனுஷன் அடிக்க சொல்றானே, வைர முடி வேண்டாம், வீர வாழ் வேண்டாம். வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை, அதற்கு அரசர் தேவையில்லை. மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம். இவன் சொல்லாதவன், இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவர். இவனுக்கு நாடு 6 மாசம், சிறை 6 மாசம். சிறை சென்ற பிறகுமா இன்னும் புத்தி வரவில்லை? சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே. இவர்கள் இருவரையும் பிடித்து வீட்டு வாருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள், பொறுமையாயிருங்கள். அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். அமைதியாக திரும்பிச் செல்லுங்கள். விதிபடும் குழந்தைகள் இவர்கள் வடிக்கும் கண்ணீரிலேதான் நமது வாழ்வு மலரப்போகிறது, துடிக்கும் துடிப்பிலேதான் நமது லட்சம் நிறைவேறப்போகிறது. அதுவரை காத்திருப்போம், காரியமாற்றுவோம். தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள், அமைதியாக செல்லுங்கள். நான் வருகிறேன். என்ன பெரிய அக்கறமா இருக்க, ஒண்ணு செய்ய முடிச்சு போறானுங்க. ஆமா, நாளையிலிருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? உங்க வேற இப்படி போயிட்டானு. புதிய மன்னர் மாத்தாண்டர் பட்டம் சூட்டிக் கொள்ள நாளை தினம் தலைநகருக்கு வருகிறார். ஆகையால் நாளை தினம் விடுமுறை நாள் என அரசாங்கம் அறிவிக்கும். மாத்தாண்டனம் மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாக போகிறான் மடையன். காலம் சென்ற மகாராஜாவுக்கு புதிய மன்னர் மார்த்தாண்டர் ஒரு வகையில் மருமகன் அல்லவா? அந்த உறவு முறையை வைத்து ஊரால் ஆசைப்படுவது தவறல்லவே. மன்னனுக்கு மருமகன் ஆனால் என்ன, ஆண்டவனுக்கே அருள்மகன் ஆயிருந்தால் தான் என்ன? இந்த நாட்டு அரியாசனத்திற்கு தேவை நாம் சொன்னதை கேட்டு நடமாடும் ஒரு பொம்மை. அதை நானே எந்தோ தேர்ந்தெடுத்து விட்டேன். யார் அது? மார்த்தாண்டன் மன்னன். மார்த்தாண்டர் தான் மன்னர்னு தீர்மானம் ஆயிடுச்சுங்களே. முட்டாள். என்னங்க இது, எனக்கு சுயபுத்தின்னு பட்ட பேர் கூட இருக்குது, என்ன போய் முட்டாண்டுன்னு சொல்றீங்களா? பெயரில் என்ன இருக்கிறது? இவனுக்கு கூட தான் மன்னன் மார்த்தாண்டன் என்ற பெயர் இருக்கிறது, பயன் என்ன? அப்படின்னா இவர் பேரையும் மாத்த போறீங்களா? இவனுடைய மன்னன் என்ற பட்ட பெயரை மாற்றப் போகிறேன். அப்போ மன்னர் ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் வேணுங்களே. மன்னன் ஆவதற்கு தகுதி என்ன வேண்டும்? பாட்டசாட்டமான உடல், வாளெடுத்து போர் புரியும் வலிமை, ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு, இவைதானே சுயபுத்தி. தானே மன்னன் என்று தலை தூக்கி நிற்கிறானே மார்த்தாண்டன், அவனையும் பார், என்னையும் பார். மன்னனுக்கு வேண்டியது மகுடம் தாங்கும் தலை, செங்கோல் தாங்கும் கை, இவை எனக்கும் தான் இருக்கிறது. அதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது. இந்த பிங்களன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டன் மன்னன் ஆகவே முடியாது. Ha 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 ha.
பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம், ரொம்ப பிரமாதம். யாரங்க சபாஷ் போடுறது? யாரங்க பாடினது? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் வீராங்க. என் பேர் மதனா. மதனா? அழகான பெயர் தான். தெரியலையே. என்ன தெரியல? உன் முகம் தான். ஆமா, நீ எப்படி இருப்ப? விகாரமா? பயங்கரமா? பாக்க அசிங்கமா? கஷமா வாங்க. பேச்சே காணவே. நான் பயப்படுவேனா? ஆமா, நீ எப்படி இருப்ப? அசிங்கமா இருப்பேன். ஒரு கால் நொண்டி, நாலு பல்லு வெளிய நீட்டிட்டு இருக்கோம். என்ன பேச்சே காணோம், பயந்துட்டியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், உன்னை ஏன் சிறையில் அடைச்சிருக்காங்க? மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தேன், அதுக்கு தான். ஓஹோ, நீ நம்ம போல தான் போல இருக்கு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, பிறகு சந்திப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்காதே, நீ தூங்காதே. பெரிய குறும்புக்காரியா இருப்ப போல இருக்க. பின்னென்ன, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆளே அடையாளம் தெரியாது, எப்போ விடுதலைன்னு தெரியாது, பிறகு சந்திப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம்தான். இப்ப என்ன செய்யறது? இப்ப பேசாம இருக்க வேண்டியதுதான். நீ வெளிய போன பிறகு இந்த கை குட்ட கையில வச்சுக்க, நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன? மாத்தாண்டனுக்கு மகுடாபிஷேகம். மாத்தாண்டன் மக்களுக்கு காவலனாக வரப்போகிறான். காணாமல் போன இளவரசியை கண்டுபிடித்து மகளும் கூட்டட்டும், இல்லை மக்களின் மதிப்பு பெற்ற தலைவரை தேர்ந்தெடுத்து ஆட்சியோ படைக்கட்டும். இந்த இரண்டில் ஒன்று நடைபெறாமல் ரத்னவரி சிம்மாசனத்திற்கு வேறு எவர் வந்தாலும் அவர் பிணமாகத்தான் அமர முடியும். அப்பா, இதை ஊரங்கும் ஒட்டச் சொல்லி இருக்கிறார். தெருவங்கும் தோரணம் கட்டி வீரங்கும் கோலமிட்டு வரப்போகும் மன்னனை வரவேற்க வேண்டுமா மக்கள்? முன்னிலை மறந்தவர்கள், தன்னிலை அறியாதவர்கள், வேடிக்கை இருந்து விட்டால் வாழ்க்கை நிரம்பிவிடும் என்று நினைப்பவர்கள் மக்கள். அவர்களுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும், மன்னன் உங்களை அருமையாக்க வருகிறார் என்று. பூபதி, மாத்தாண்டன் மன்னனாக வராமல் தடுக்கும் பொறுப்பு உன்னுடையது. அப்படி மாத்தாண்டன் நீரில் நுழைந்தால் மகுடம் அவன் தலையில் ஏறும் முன் அவன் தலை மண்ணில் சாய்ந்துவிடும். நல்லவர்களே, பெரியோர்களே, நமது நாட்டுக்கு நல்ல காலம் பறந்து விட்டது. ரத்னகுருக்கே ஒரு புது சகாப்தம் உதயமாகி விட்டது. புதிய மன்னர் மார்த்தாண்டன் அவர்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை உதயத்தில் முடிசூட்டு விழா நடத்த குருநாதரால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நன்னாளை முன்னிட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆகவே மக்கள் அந்த நன்னாளை திருநாளாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரை அறிவிப்பை பார்த்தால் அதிக நாட்கள் இல்லையே மன்னன் ஆட்சிக்கு வர. அதனால் என்ன, இட்ட வேலையை செய்ய ஆள் உண்டு, திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு திறமையும் உண்டு. சந்தர்ப்ப துணையால்தான் இந்த வித திறமைக்கும் பெருமை உண்டு. அரண்மனையில் நடக்கும் ரகசியங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். இதையா வீரா, நீங்கள் இருவரும் கோட்டை வாயிலுக்கு, நீங்கள் இருவரும் அந்த புறத்திற்கு. அம்பிகா, உன்னை ஒரு தனி இடத்திற்கு அனுப்பப் போகிறேன். எங்கே? பிங்களன் மாளிகைக்கு. அங்கு நீ வேலைக்காரியாக இரு, உளவுக்காரியாக பணியாற்று, சாமர்த்தியமாகவும் நடந்து கொள். அப்படியா? அப்பா, மன்னன் மார்வேடத்தில் அலைவதாக வதந்து அவன் உருமாறி இருக்கும் வேளையில் அவன் உருவமே இல்லாமல் செய்துவிடுகிறான்.